புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். ஒவ்வொரு வாரமும் இனிய வேண்டிய நிகழ்ச்சியில் உங்களை உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கலர்ஃபுல்லான மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மில்க் பவுடர் 1 கப், ஓட்ஸ் பவுடர் 1 கப், சுகர் 1 கப், மில்க் மைட் 3 டேபிள்ஸ்பூன், ஃபுட் கலர் தேவையான அளவு, கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கேசர். இந்த கலர்ஃபுல்லான மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னாவே பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்து மில்க் பவுடருக்கு அப்புறம் இந்த பொடிச்சு வச்ச ஓட்ஸ் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ ஃபைனாக பவுடர் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லா அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேவையான அளவு இதுக்கு போதும். ஏன்னா மில்க் மைட் சேர்க்கறதுனால அதில் ஸ்வீட் வந்து ஆல்ரெடி இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் மில்க் மைட் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்ஸு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நமக்கு எப்போ வேணுமோ டைம் கிடைக்கிறப்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். ஆட் பண்ணிக்குவோம். மில்க் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏன் மில்க் நான் ஆட் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி மில்க் பவுடர் மில்க் மைட் ரெண்டுமே வந்து கலந்துருக்கோம். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணுறேன் இதில். இது வந்து நம்ம இன்றைக்கி 2 கலர்ஸில் செய்ய போகிறோம். 2 அட்ராக்டிவ் கலர்ஸில் சப்பாத்தி மாவு பாசத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து 2 போர்ஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து 2 கலர்ஸில் செய்ய போகிறோம். ஸோ 2 போர்ஷனாக இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எடுத்து தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஃபுட் கலரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக 2 லேயர்ஸில் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற டிஷ்ஷு செய்கிறதை விட அதை வந்து சாப்பிட்றதுக்கு ப்ரெசன்டபிளாக கொடுக்குறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற டிஷ் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கையிலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த டெம்ப்டிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற இதில் வச்சு இப்படி ஒரு தட்டையை அப்படி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள், இதை வச்சு ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டிஷ் வந்து செய்கிறப்பவே வந்து எப்படா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிள். இதில் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 1/2 hour ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே அது வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுக்கறதுனால விஷுவலி நல்லா ட்ரீட்டாக இருக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1 கலர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதே சேம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், பிடிச்சவங்க செய்யுங்க. இல்லை இன்னும் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸ் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணோன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்கள். அந்த டிஷ்ஷு பிரைட்டான க்ரீன் கலர் கொடுத்த உடனே நல்ல செமையாக இருக்குது பாருங்கள். புதுசாக குக் பண்ண ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான். பெருசாக எந்த பொருளும் மெனக்கெட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக வேர்க்கடலை பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, வேர்க்கடலை பவுடர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுல திரட்டிக்குவோம்.
இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். அதை வச்சு கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த நிறைய ஷேப் வந்து அவைலபிள் மார்க்கெட்டில். இது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மில்க் மெய்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 minutes வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே செட் ஆகிடும். நம்ம கடையில் வாங்குகிற மில்க் ஸ்வீட் மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்த ஷேப் வந்து ஹார்ட்டின் ஷேப்பு. ரொம்ப பிடிச்ச ஷேப் எல்லாருக்கும் இது. மில்க் மெய்டு போட்டிருக்கோம் ப்ளஸ் சுகர் போட்டிருக்கனால கொஞ்சம் இது இலக்கமாக தான் வரும். ஒன் டே பிஃபோர் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்க்குறப்ப நல்லா செட் ஆயிரும். நல்லா ஸ்டர்டியாக கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து வந்து ஸ்டார் ஷேப் ஒன்று பண்ணுறேன். ஃபுட் கலர்ஸும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரை கலர்ஸ் வேணும்னா இன்னொரு கலர் ஆட் பண்ணி ட்ரை கலர் மில்க் ஸ்வீட்டாகவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் வந்து வரும். இது வந்து இப்போ நான் ஒரு 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவுட்புட் காமிக்கிறேன். 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகும் சொல்லியிருந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது பாருங்கள், நல்லா கேக் மாதிரி கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரி நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக கொடுக்கறதுக்கு மேலே இந்த மாதிரி கேசர் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வைக்கிறப்ப இந்த ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா கிராண்டாக ரிச்சான லுக்கு கொடுக்கும். ப்ரிப்பரேஷனை விட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன லேம்போட இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சமைக்க தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.